நூடுல்ஸ் படத்தோட ட்ரைலர் விட்டுருக்கானே சொல்லாங்க. ஸ்டார்டிங் சீன்லாம் எல்லாருமே உட்காந்துருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் உத்தமன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வீட்டில் இருக்கார், போலீஸாவோட ஃப்ரெண்டாக இருக்காருன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து ஷீலா ராஜ்குமார் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிட்டு வராங்க. ஆட்டோக்காரனுக்கும் நம்ம ஹரிஷ் உத்தமனுக்கும் பிரச்சனையாகுது. ஒரு கட்டமாக போகும்போது நம்ம ஹரிஷ் உத்தமன் வந்து கடுப்பானவர், ஆட்டோக்காரனை பயங்கரமாக அடிச்சு போட்டுறாரு. அவர் கீழே விழுந்தாலும் மண்டையில் அடிபட்டு இறந்து போயிடுறாரு. இது எதனால இந்த கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக போலீஸ்லாம் வந்து வீட்டில் விசாரிக்கிறாங்க. அவங்க பொண்டாட்டி அழுகிறாங்க, என்னால் தானே இந்த பிரச்சனை, நம்ம எந்த தப்புமே பண்ணவே இல்லையே, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கதறிட்டு இருக்காங்க. அந்த ஷீலா ராஜ்குமாரும் நம்ம ஹரிஷ் உத்தமனும் வந்து கதறிட்டு இருக்காங்க. இங்கே நடந்தது எதையுமே வெளியே சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, இப்போ நான் போலீஸை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் ஒரு கூப்பிட்றாரு போலீஸை. போலீஸ் கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. உள்ளே எதாவது இருக்காங்களா, ஏதோ குழப்பண்ண என்ன நடந்துச்சு, ஏதோ ரத்தம் மதம் தெரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டே வராங்க. போலீஸ்காரங்க உள்ளே போய் கேட்குறாங்க, எது யார் கொலை பண்ணால், எது கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நார்மலாக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆட்டோக்காரன்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன், லைட்டாக கைப்பட்டு தள்ளி விட்டதில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. நம்ம ஹரிஷ் உத்தமன் அவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளம்புதுன்னு சொன்னாங்க. அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்துக்குமே தெரியுது, என்ன எதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தெரியாமல் தள்ளி விட்டது இறந்து போனதுக்கு, ஆனால் இவர் பெரிய ஒரு குற்றம் பண்ண மாதிரி வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. அக்கம் பக்கமெல்லாம் வந்து தப்பான நோக்கத்தோடு இவரை வந்து கொலைகார மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் போலீஸ்காரவங்க வந்து அவங்க கூட்டு போய் விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது அவங்களே அடியடினு அடிச்சுட்டு விசாரிப்பாங்க. அந்த ஆட்டோக்காரர் இறந்து போனார் பாருங்கள், அந்த ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சிருப்பார். அப்புறம் ஹீரோ வந்து திரும்பி பார்ப்பார், நம்ம செஞ்ச தப்போ ஒத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் ஒரு கட்டமாக போகும்போது ஹரிஷ் உத்தமன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒய்ஃபவே போட்டு டம்னு ஒரு அடியை போட்டு முடிக்கிற மாதிரி டைட்டில் ட்ரைலரில் கட் பண்ணியிருக்காங்க. நூடுல்ஸ் படத்தோட ட்ரைலரு இது செப்டம்பர் 8 ரிலீஸ் ஆகும் தியேட்டரில் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பை வியூவர்ஸ்.